மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியலே. போது பிறந்த குணம் போக போக மாறுது. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. அவர் வெளியிடுறது பொருத்தமான விஷயம். கவிஞர் பாட்டு எழுதிட்டு ஒரு கம்பெனியில பணம் வராம ரொம்ப எவ்வளவோ ட்ரை பண்ணி அவருக்கு வரல, பணம் வரல. அந்த பணத்தை போய் திருப்பி வாங்கிட்டு வரலான்னு பல தடவை அந்த கம்பெனிக்கு ஏறி ஏறி இறங்கிறாரு. ஒரு வாட்டி அந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த பக்கத்தில் வாணிமகம் பக்கத்தில் இருந்த அந்த கம்பெனிக்கு போயிட்டு வர்றாரு. அங்கே வந்து வேலையாள் வந்து யார் நீ அப்படின்னு கேட்டுட்டான். உடனே சொல்லியிருக்காரு, தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை யாரும் சொல்லுவோம். இது பாடிட்டு வர்றாரு. வந்தா வாணி மகால் எழுத்தாக்குல ஜி கே வெங்கடேஷன் வராரு. ஜி கே வெங்கடேஷன் கூட வாலி அண்ணா இருக்காரு. வாலி அண்ணா வாலி அண்ணாவை வந்து அவர் கவிஞரையா பாருங்க ஒரு வாலின்னு சொல்லி புதுசா தெரியும். ஓ கோழித்தீவனம் வாலியா அப்படின்னாரு. கோழித்தீவனம் என்ற ஒரு நிகழ்ச்சி ரேடியோவில் திருச்சி ரேடியோவில் மிகவும் பிரபலமாக இருந்த நேரம். அதிலே அவர் அவர் அந்த கோழித்தீவனம் நிகழ்ச்சியை நடத்துவதே வாலி அண்ணா அவர்கள் தான். இப்போ கோழித்தீவனம் மாதிரியா என்று சரியாக கண்டுபிடித்து அவர் சொன்னவுடன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. ஒரு பரதநாட்டியத்திற்கு ஒரு பாடல் எழுதினாலும் அந்த மொழி வளம் வந்து மொழியினுடைய வளம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சின்ன பயலை செய்திகளிடான்னு சொன்னாலும் சரி, தூங்காதே தம்பி தூங்காதே பாடல்களை வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அண்ணன் இசையமைச்ச பாண்டித்தேவன் என்ற படத்திலே தேனாறு பாயுது செங்கைதரும் சாயுது என்ற மிக ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற மிக பாப்புலரான மிகவும் பிரபலமான அந்த பாடலை அண்ணன் இசையமைத்திருக்கிறார்கள். பாண்டித்தேவன் என்ற படத்திலே அத்தனை பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்கிறார். அவர் ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கிட்டு இருந்தால் அப்படி போயிட்டே இருக்குது. அவருடைய மொழி, அவருடைய நடை, அவருடைய சிந்தனை, அவருடைய சொல்லோட்டம், அந்த நீரோட்டம் போன்ற தெளிந்த நீரோடைய போன்ற அந்த நடை இருக்கிறதே, அந்த இடம் இன்று காலியாகத்தான் இருக்கிறது.